ஆந்தரகம்பெருமாள் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனு எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமி நாளர்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய காரமுருவாக்கிற்று. நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் ஒரு மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீரலாது. வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனையாளர்கள் உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்களை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழி போகிற உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பாதத்தில் அவர்கள் பிரவேசிப்பது என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம்.